வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கருவாட்டு குழம்புக்கு இந்த கருவாடு, துண்டு கருவாடு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இறா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10-15 இறா. மாங்காய் ஒரு 1/2 மாங்காய் எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம். புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு ஊறப்போட்டு வச்சுருக்கேன். முட்டை ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன், உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய் பூ ஒரு 1/4 மூடி எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். வெறும் தக்காளி, 2 பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இது வந்து பூண்டும் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு 6-7 வெங்காயம் உரிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம். இது வந்து குழம்பு கரைக்கிறதுக்கு தனியாத்தூள், மிளகாய்த்தூள் அண்ட் மஞ்சத்தூள். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் தேங்காய் பூ, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம், இது இருக்கட்டும். இப்போ புளியை கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சி நம்ம வந்து குழம்பு கரைச்சிக்கலாம். இன்னுங்கிற அளவு புளிப்பு போட்டுக்கோங்க. நம்ம மாங்காய் வேறு போடுறதுனால நம்ம பார்த்துட்டு புளி ஊற்றிக்கலாம். புளிப்பு உப்புலாம் நம்மளுடைய விருப்பம்தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். புளி கரைச்சி இதே மாதிரி வேணுங்கிற அளவு கரைச்சிட்டு தக்காளி எடுத்திருக்கேன், அதை வந்து இதிலேயே இதே மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதிலையே சேர்த்துக்கலாம். விழுதை ஊற்றி நல்லா கலக்கிட்டோம். இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதிலையே இதே மாதிரி உடச்சி விட்டு போட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். தனியாத்தூள் வந்து 4 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனிமே தாளிக்கணும். அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன், சட்டி நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். நல்லா சூடு வந்துடுச்சு. 1 டீஸ்பூன் அளவு கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது சேர்த்ததோடையே அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல்லு, சூப்பரான வாசனையாக இருக்குது. நல்லா பொரியட்டும் கொஞ்சம் நேரம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது கருவேப்பிலையை பிச்சு விட்டு போட்டுக்கிறேன். நல்லா சூப்பரான வாசனை கிடைக்குது நமக்கு. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது சுத்தம் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கிறேன். கருவாடு இதையும் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் எறா கருவாடு சேர்த்தா தான் வாசனை நல்லாயிருக்கும். அந்த கருவாட்டு குழம்பு வாசனை அவ்வளோ நல்லா கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே அது வதங்கட்டும். எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து மெதுவாக வச்சுக்கோங்க. தூள் தீயை விடக்கூடாது. இப்போ வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். இதில் மாங்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்ப இதில் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதிலேயே ஊற்றிடுங்க. நல்லா திக்காக இருக்குது குழம்பு அதனால். இப்போது அடுப்பை வேகமாக வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் வந்து மூடி போட மாட்டேன், திறந்து விட்டே தான் நல்லா கொதிக்க விடுவேன்.
நல்லா அப்படியே கொதிக்கட்டும். கொழம்பு நல்லா கொதிக்குது, ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி கொதித்த பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த மாங்காய் தான் நல்லா வேகட்டும். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, இப்போ ஒரு மூடி போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா மாங்காய்லாம் வெந்துருச்சு. இப்போ முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பரான வாசனையாக இருக்குது இப்போவே குழம்பு. இதே மாதிரி முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து குழம்புல ஊற்றுங்க. டைரெக்டாக குழம்புல எப்போவும் ஊற்றாதீங்க. நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், 3 முட்டையை நான் ஊற்றிக்கிறேன். இதே மாதிரி நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை அதில் ஊற்றிக்கலாம். இப்படி வந்து ஊற்றி சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு முட்டையை அவிச்சிட்டு கூட இதில் போட்டு சாப்பிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் முட்டை வேகிற வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்க முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. லைட்டாக என்ன பண்ணுங்க, முட்டை கலைஞ்சிடாமல் அடி பிடிச்சிடாமல் இப்படி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்க முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கருவாட்டு குழம்பு மாங்காய் போட்டு முட்டை ஊற்றின கருவாட்டு குழம்பு செம்மையாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.